தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற புது நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் உங்களோட ஒரு சின்ன கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இன்றைய கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதையோட தலைப்பு எது வெற்றி அப்படிங்கிறது. ஒரு பள்ளி மாணவனை வச்சு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லலான் இருக்கேன். பகலவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், மாணவன் இருக்கான். அந்த பையன் வந்துட்டு எப்போ வந்து போட்டிகள் வச்சாலும் பள்ளியில், கட்டுரை போட்டிகள், எழுத்து போட்டியாக இருக்கட்டும், இல்லை வாய்மொழி போட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு தான் வருவான். எப்போ வச்சாலுமே அந்த போட்டியில் கலந்துக்காமல் இருக்க மாட்டான். கலந்துக்கிட்டாலும் அவன்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வாங்குவான். அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தமிழ் ஆசிரியர். அவங்க தமிழ் ஆசிரியர் வந்து அவனுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. எப்போவுமே அவன் வந்து எதுக்காகவும் பயப்பட மாட்டான். அந்த தமிழ் ஆசிரியர் வந்து அவனுக்கு தேவையான என்ன தலைப்பு கொடுக்குறானோ அதுக்கு தேவையான எல்லா டேட்டாஸும், ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து நோட்ஸ் எடுத்து கொடுத்து அவனுக்கு கொடுத்துருவாங்க. அதை அவன் வந்து கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிசறு கூட இல்லாத நல்லா வந்து படித்து அதை வந்து எழுத்து போட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வாய்மொழி போட்டியாக இருந்தாலும் சரி, முதல் பரிசு அவன் தான் தட்டுவான். யாருமே அந்த நேம் லிஸ்ட்டு பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க, ஓ இந்த பையனா, ஓகே இவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவன் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கிறான். அதுக்கு காரணம் யாருன்னா, பின்னாடி இருக்கிறது யாருன்னா அவனோட தமிழாசிரியர். அப்படி இருக்க பட்சத்தில் அதே மாதிரி எப்பவும் வழக்கம் போல் வர மாதிரி அவன் ஒரு நாள் அவங்க வந்து இந்த மாதிரி போட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, கட்டுரை போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் தைரியமாக சொன்ன உடனே அவனோட பேரை கொடுத்துட்டான், இந்த மாதிரி நானும் இந்த கட்டுரை போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த தமிழ் ஆசிரியரை போய் சந்திக்கிறதுக்காக அவன் போனான். ஆனால் அவங்களோட தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை. எப்பவுமே நமக்கு ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பேர் கொடுத்த உடனே போய் நின்னதுமே என்ன வேணும், நீ என்ன தலைப்பு வேணும், என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு ஆர்வமாக செஞ்சு கொடுக்குற ஆசிரியர் நம்மக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரேன்னு ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த பகலவனுக்கு. அப்போ நிறைய முறை அவரை போய் மீட் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் அவர் மூஞ்சி கூட கொடுத்து பேசாமல் அவர் திரும்பி போயிட்டே இருந்தார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டான். அவர் எடுத்து கொடுத்தா தான் நமக்கு எடுத்து படித்து நம்ம இதுவரை பழக்கம் இல்லையே, அவர் எடுத்து கொடுக்குற நோட்ஸ் வச்சு தானே நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம். எப்போவுமே எல்லாரும் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரைஸ்னால் யாருன்னா அது இந்த பகலவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, நாளைக்கு நம்ம போட்டியில் தோற்று போயிட்டா அது நமக்கு மிகப்பெரிய அசிங்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டான். அவர் முன்னாடி போய் நிக்கிறான். ஆனா வந்து அந்த ஆசிரியர் வந்து அவன முகம் கொடுத்து கூட பார்க்காம போறாங்க. ரொம்ப பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். அப்ப வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணா, சரி இன்னைக்கு அவர்கிட்ட நேரடியா பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணிடணும், அவர் ஏன் நம்மக்கிட்ட முகம் கொடுத்து நம்ம எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசலான்னு சொல்லிட்டு அவரோட அறைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த அறையில உள்ளார வந்து ஒருத்தவங்களோட பேசிகிட்டு இருக்கார் அவரோட தமிழாசிரியர். அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தவர் யாருன்னா, புவன ரட்சகன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவன் போய் வெளியில் நின்று கதவு தட்டும் போது, பகலவன் உள்ளார வா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், உன்னையே நான் அழைச்சிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல நீயே வந்துட்ட, கொஞ்ச நேரம் போரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர்கிட்ட அந்த தமிழாசிரியர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனுக்கு அந்த பகலவனுக்கு வந்து அந்த தமிழாசிரியர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவர் தான் மிகப்பெரிய எழுத்தாளர் புவன ரட்சகன்றவர், இவரோட பையன்தான் முத்து, எப்பவுமே நீ முதல் பரிசு வாங்குவே இல்லையா, ரெண்டாவது பரிசு வாங்குகிற பையன் முத்து உனக்கு நல்லா தெரியும் இல்லையா, அவனோட அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பகலவனுக்கு அவரை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு தமிழாசிரியர். அறிமுகப்படுத்திட்டு பேசுகிறாங்க, நீங்கள் பெரிய எழுத்தாளர், அந்த தமிழாசிரியர் பேசுகிறோம், நீங்கள் மிகப்பெரிய எழுத்தாளர், இப்படி இவர் எழுத்தாளரோட பையன் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் எடுத்து கொடுப்பீங்க, அவனுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுப்பீங்க, அவனுக்கு நிறைய தேவையான எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி கொடுப்பீங்க, அவன் இருக்கும்போது என்னோட மாணவர்கள்லாம் போய் முதல் பரிசு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தமிழாசிரியர் சொல்கிறார். அதுக்கு அந்த புவன ரட்சகன்ற அந்த எழுத்தாளர், பெரிய மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் சொல்கிறாரு,
எப்பவுமே என்னோட பையனுக்கு நான் எந்த நோட்ஸும் எடுத்து கொடுத்தது கிடையாது. அவன் லைப்ரரியில் போயிட்டு இல்லை எங்கள் வீட்டில் இருக்க புத்தகங்களை ரெஃபர் பண்ணி அவனுக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணுவான். அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் மட்டும்தான் என்னை வந்து அணுகுவான். அவனுக்கு தேவையான சந்தேகங்களை நான் நிவர்த்தி செஞ்சு வைப்பேன். அவ்வளவுதான். என்றைக்குமே வந்து அவனுக்கு நான் எந்த கட்டுரைகளும் நான் எழுதி கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் படிக்கிறதுக்கோ அவனுக்கு தேவையான டேட்டாகள் சேகரித்துக்கு ஊக்குவிக்க தான் செஞ்சுருக்கனே தவிர அவனுக்காக நான் எதையும் எடுத்து கொடுத்தது கிடையாது, நானாக எழுதி கொடுத்தது கிடையாதுன்னு சொல்கிறார். உடனே வந்துட்டு அவர் வந்து அந்த மாணவன்கிட்ட பகலவன்கிட்ட சொல்கிறாரு, பார்த்துக்கிட்டியாப்பா இவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் நல்ல அறிவுத்திறன் இருந்தவராக இருந்தாலும் அவனுக்கு தேவையான டேட்டா வந்து அவனாக தான் எடுத்துக்கிறான். அவங்க அப்பா மூலியமாக வந்து எதையுமே அவங்க அப்பா செஞ்சு கொடுக்கறத வச்சு இவன் வந்து வெற்றி பெறது கிடையாது. ஸோ முழுமையான வெற்றி எது அப்படின்னா நம்மளோட உழைப்பில் இருக்கணும், நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழாசிரியர் பகலவனுக்கு எடுத்து சொன்னார். இதன் மூலயமா எடுத்து சொல்லும்போது அந்த பகலவனும் புரிஞ்சுக்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களோட உதவியை மட்டுமே எதிர்பார்த்து நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். நாட்களும் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இந்த 2 நாட்களில் நான் இப்போவே வந்து நூலகத்துக்கு போகிறேன். நான் எனக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து நான் கட்டுரைக்கு தேவையான எல்லா செய்திகளும் நான் சேகரிக்கிறேன். அதில் சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கோட தெளிவடைஞ்சிடறான். இதே போல தான் மாணவர்களே, நீங்களும் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும், அதுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக மட்டும் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்து எடுத்துக்கோங்க. மற்றதுக்கு அதுக்கு தேவையான முயற்சிகள் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது முழுமையான வெற்றியாக இருக்கும். இப்போது இந்த கதையை கேட்டிங்களா, உங்களுக்கு நல்லா தெளிவாக விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது உண்மையான வெற்றி அப்படிங்கிறது தான் இந்த கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே முழுமையான வெற்றிங்கிறது உங்களோட முழு முயற்சியில் கிடைக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கதை சொல்லட்டுமா என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.